எனக்கு சக்தி சிதம்பரத்துடைய பல படங்கள் பிடிக்கும், அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பிடிக்கும். ஸோ நல்ல ஒரு டெக்னீஷியன், ஜீவன் இஸ் எ குட் ஆர்டிஸ்ட், இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவிக்கு வணக்கம். என் பேர் ஏஆர் பிரபு, நான் ஒரு பத்திரிகையாளர். இப்போ நம்ம ஜெய்கருக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சக்தி சிதம்பரம் டைரக்டரே பார்த்து இதை கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடுத்தாரு. இது ஒரு நல்ல காமெடி படம், நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருக்கும். இந்த படத்தோட ஆடியோ உரிமையை நானே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே கொடுத்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கி கொண்டு கேட்டுக்கிற நன்றி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக தோணுது. புதுசாக இருந்தது அதோடைய கலர் அப்ரோச் எல்லாமே. அந்த சக்தி சிதம்பரம் இப்போ நல்ல அழகான ஒரு கமர்ஷியல் படங்களை பண்ணுவார். ஸோ ஐ திங்க் திஸ் வுட் பி அ ஹிட் ஃபிலிம். ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் தியேட்டர்ஸ் வித் யுவர் ஃபேமிலி. தேங்க் யூ. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். என்னுடைய இனிய நண்பர் என் சக்தி சிதம்பரம் அவர்களுடைய ஜெயிக்கிற குதிரைங்கிற புதுப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா. இந்த வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. சக்தி சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே தமிழ் திரையுலகில் இயக்கத்தில் ஜெயித்த குதிரை தான். இப்போ புதுசாக ஒரு குதிரையை விட்டிருக்காரு. இந்த குதிரை தமிழகத்தில் மட்டுமல்ல அகில உலகம் பூரா ஓடி மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய என்ன சொல்லலாம், உட்பற்ற வாழ்த்துக்கள். ஹலோ, என் பேர் சத்யமூர்த்தி. நான் இப்போ ஜெயிக்கிற குதிரையோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறேன். சொல்லவே வேண்டாம், ஒரு படத்தில் வந்து கதை இருக்கிறதுலையோ கண்டிப்பாக காமெடி இருக்கும். நம்பி ஃபேமிலியோட வரலாம். இந்த படம் நான் டபுள் பாசிட்டிவ் நான் பார்த்துட்டேன். ஒரு 4 வருஷமாக மொத்தமாக அந்த படத்தை சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் பண்ணுற மெமிஸ் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் அந்த படம் வந்து வச்சு செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய படமாக காமெடி படமாக அந்த படம் வரும். திரைச்சூழனுடைய பணிவான கனிவான வணக்கங்கள். சினிமா பேரடைஸ் சார்பாக ஜெயிக்கிற குதிரைங்கிற ஒரு அற்புதமான படத்தினுடைய ட்ரெய்லர் கேசட் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திக்கின்ற, இதில் ஒரு தனிப்பட்ட ஒரு கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பாவோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் என்னுடைய மகன் கே.ஆர். சிவா அவன் இசையமைக்கக்கூடிய 3வது படம் இது. என்னுடைய நீண்டகால நண்பர் சக்தி சிதம்பரம் அவருடைய இயக்கத்தில் ஜீவன் நடித்து நல்ல கலகலப்பான கதையம்சமும் அதே நேரத்தில் சென்டிமெண்ட்டும் உள்ள படம். நானும் இதில் ஒரு பாட்டு இருக்கேன். உங்களை போன்று நானும் ஒரு கவிஞனுங்கிற முறையில் இந்த படம் வெற்றி பண்ணுங்கிற ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் நீங்கள் வாழ்த்தினா நாங்கள் வளருவோங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நீங்கள்லாம் வாழ்த்துங்க, நாங்கள் வளர்கிறோம். கைத்தட்டுங்க தயவுசெய்து. அப்போ தான் இயக்குநர்களும் வெற்றி லட்சுமி எங்கள் வீட்டு கதவை தட்டுவார்கள்னு கேட்கிறேன். நன்றிகள், வணக்கங்கள்.